வணக்கம். இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நல்லா சூடான பிறகு அதில் ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு அதை வந்து வேற ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்தது வந்து ஒரு கப் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பருப்போட பச்சை ஸ்மெல் போனால் தான் இட்லி பொடி வந்து நல்லாயிருக்கும். அதனால நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்போட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் எடுத்து கொட்டிடலாம். அடுத்தது வந்து வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் மிளகாயோட காரத்தை பொறுத்து 6-10 மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா 6 மிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியமான காரம் அப்படின்னா ஒரு 8 மிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாயை வந்து 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலையெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதை வந்து 1 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா வறுத்துட்டு இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். அடுத்தது இதெல்லாம் ஆறின பிறகு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இட்லி பொடி வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இது வந்து ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம் வீட்டில். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.